வெல்கம் டு கையேந்தி பவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான அத்தோ வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு சூப் செய்யறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இதில் பாதியே நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை நான் நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நாலு பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை நான் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மீதி இருக்க பாதியை நம்ம ஒரு மூணு விசில் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. குக்கரில் இப்போ நம்ம மாற்றியாச்சு. இப்போ இதனால நம்ம மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கரில் வாழைத்தண்டு வேகட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம சூப்பில் சேர்க்கறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஆறினதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ மூணு விசில் வந்துடுச்சுங்க. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்குங்க பாருங்க. வாங்க இப்போ நம்ம சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு நாலு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம வேக வச்சு வச்சுருந்த வாழைத்தண்டை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பாதி வாழைத்தண்டை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா வேக வைங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தனியா பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். இதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்மளுடைய சூப்பரான அத்தோ வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாலியாக சாப்பிடுங்க, ஜம்முன்னு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.